हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल सिंपली आरी इन द वीडियो नम्बर बीड्स वे मिरर वर्क एप्ली पड़ेदन पाकपो स्टिच नम्बर पाक ना रे टाइप ऑफ मिरर ओरिजिनल मिरर राउंड शेप इन शीट मिरर मिरर वर्क वो नम्बर फोर टाइप्स ऑफ बीड्स यूस पड़पर फर्स्ट वो वीट बीड वो मेरी ओवल शेप अत राउंड बीड 1 mm बीड हाफ बीड वो 2 mm इतकू आंटी कलर शुगर बीड्स इतना नालु टाइप ऑफ बीड्स वे नम्बर एपी मिरर वर्क पड़े अब पाकल फर्स्ट वो नम्बर ओरिजिनल मिरर एपी वर्क पड़े पातरल इत मिरर वो ना फर्स्टे ओटी ना काय वे वे एमें मिरर वर्क पड़े अंत मिरर ना काजदी वर्क पड़ूंगे थ्रेडकल फर्स्ट वो ना 2 mm हाफ बीड वे इत मिर सुच पड़पे हाफ बीड वो नम्बर स्टिच पड़ोबर बीडावे वे स्टिच पड़ेल रे रे बीडा वा ना फिनीिंग कीड्स वो तूक वो शुगर बीड्स तवरे वे बीडूमें रे रेडा वे स्टिच पड़ा और बीड्स इन बीड्स नैप वरादी ना नेम वजकल एपोमें नम्बर हाफ बीड वो स्टिच पड़े करेक्टा अंत फ्लाटा सैड वो क्लॉथ टचि वे स्टिच पड़नों नम्बर स्टिच पड़ेटालों करेक्टा वे स्टिच पड़ोना नमो फिनीिंग वो सुल आमें हाफ बीड स्टिच पड़े ना पक स्टिचस्डो अदारी अंत फ्लाटा सैड वो क्लॉथ टचिता वे स्टिच पड़नों नम चल वो आलरे सिल्टेड यूस पड़ी एपी मिरर वर्क पड़े अब वीडियो वो अल्लोड पड़ो अंतमी फर्स्ट नहीं मिरर सुी थ्रेड वे फिल पड़े अवटन इतमी बीड वर्क पड़ी पाक रोम ना सुी फा नम्बर वो स्टिच पड़ो इतना नम्बर नाटाम अब कंटिन्यू पड़पर अद्क थ्रेड इप्ली रिवर्स को चेनकल अूप वो लांगा एड़को अंत लूप वो और वीट बीडू और राउंड बीडू वी स्ट्रेटा स्टिच पड़पो फर्स्ट वो वीट बीड वटिच पड़ रो राउंड बीड वटिच पड़ी अंत लूप इतमी लांगा एड़े नम्बर सिंगल बीड वो एपी लॉक पड़मो अे मेतड थ्रेड एपी को लॉक पड़ेल इतना पड़ रहा पांग थ्रेड फर्स्ट वीट बीड वो वीट बीड वटिच पड़े அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் வச்சு அது அப்படியே லாக் பண்றோம் இந்த த்ரெட் வந்து நம்ம ஹாஃப் பீடுக்கு உள்ள இருந்தும் எடுக்கலாம் இந்த மாதிரி ஹாஃப் பீடுக்கு பக்கத்துல வெளியில இருந்தும் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வீட் பீடை ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பீடை வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்க பண்ணிட்டு அந்த ரவுண்ட் பீடை சுத்தி அந்த த்ரெட்டை கொடுத்து கீழே இழுத்தீங்கனா ரவுண்ட் பீட் வந்து லாக் ஆயிடும் இந்த சிங்கிள் பீட் வந்து லாக் பண்றதுக்கு நம்ம தனியா ஒரு டியூட்டோரியல் போட்டுறோம் सपोज அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் பீடட் மிரர் வர்க்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த மோட்டிவ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியாக்காக போட்டு காமிச்சிருக்கேன் இதிலே வந்து நீங்க எந்த மாதிரினாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம் மிரரோட ஷேப் அண்ட் சைஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீட்ஸோட ஷேப் அண்ட் சைஸ் கலர்ஸ் எதுனாலும் நீங்க சேஞ்ச் பண்ணி வர்க் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம இப்போ ஷீட் மிரர்ல ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இந்த ஷீட் மிரர் வந்து நான் ஆல்ரெடி ஒட்டி நல்லா காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம த்ரெட் எடுக்கும்போது மிரருக்கு பக்கத்துல இருந்து எடுக்க கூடாது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் फर्स्ट वो और नाल शुगर बीड्स स्ट्रेटा वे स्टिच पड़ी बीड्स को नम्बर पड़े स्टिच वो मिरर ओटीर पकत लॉक स्टिच अडल तिरपी फर्स्ट पोट बीड स्टिच के करेक्टा सेन्टर वह मादी और लांग चेन पकत और शॉर्ट चेन लूप लांग मरुबडियो नाल बीड्स को இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணதுக்கு கொஞ்சம் இந்த சைடு தள்ளி அடுத்து ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ஸ்டிட்ச் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன லாக் ஸ்டிட்சும் போட்டுக்கலாம்
இப்போது இந்த ஸ்டிச்சுக்கு கரெக்டாக நடுவில் வர மாதிரி ரிவர்ஸில் ஒரு லாங் செயின் போடுறோம், ஒரு ஷார்ட் செயின். மறுபடியும் பீட்ஸ் லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி அந்த பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச். மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வரோம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி பீட்ஸ் வச்சு லோட் ஸ்டிச் பார்த்துருப்போம். அந்த லோட் ஸ்டிச்சோட அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து மிரரை சுற்றி ஒர்க் பண்ணுறோம். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் ஏதாவது வச்சுட்டு அதை சுற்றி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நமக்கு ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடியும், அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் நல்ல ஒரு கிராண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த டிசைனையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன மோட்டிஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் அண்ட் பேக் நெக்லாம் இந்த மாதிரி கொடுக்கும் போது நல்ல ராயல் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம திக் மிரரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷீட் மிரரில் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் ஃபினிஷிங் எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாலு பீட்ஸ் லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் போடும்போது பீட்ஸோட கவுண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. நாலு பீட்ஸ் கோர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே இந்த லாஸ்ட் ஸ்டிச் வர மாதிரி போட்டுட்டு என் நாட் போட்டுடலாம். இவ்வளோதான் பீடட் மிரர் ஒர்க்கில் செகண்ட் டைப். இந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.